பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாஹ் வபர்காத்தூ மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் அடைகின்றோம் தேசிய தொலைக்காட்சி புனிர் ரமதான் காலங்களிலே வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியினூடாக பல்வேறு உலமாக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான சமூகம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு விடயங்களை எங்களுக்கு வழங்கி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இறுதிப்பத்திலே ரமலானின் இறுதிப்பத்திலே நாம் எவ்வாறான நிகழ்ச்சிகளையும் எவ்வாறான அமல்களையும் மேற்கொள்ள வேண்டும் ரமலானுடைய விசேட முக்கியத்துவங்கள் என்ன போன்ற கேள்விகளை நாங்கள் இன்று அது பற்றிய த தெளிவுகளை இன்று நேர்களுக்காக வழங்கியிருக்கின்றோம் நிகழ்ச்சியிலே அதிதியாக கலந்து கொள்கிறார்கள் இலங்கை ஷரியா கவுன்சிலின் ஸ்தாபகத் தலைவரும் அதை போன்றோ இலங்கையின் புகழ்பெற்ற பேச்சாளர்களில் ஒருவரும் പൽവേറ അരബു കല്ലൂറികളെയും കൽവി നവനങ്ങളെയും ഉരുവാക്കിയ ശ്രേഷ്ഠ ഉലമാക്കളിൽ ഒരുവരുമാണ് മൂലവി ഹസ്ബുല്ലാ അബ്ദുൽ കാദർ ബാഹിജി ഹസരത് അവർ ഇന്നയ നികഴ്ചിയേ എങ്ങളോട് അതിയായി കലന്നുകൊളകാര അവർ ഞങ്ങൾ ഇന്ന നികഴ്ചിക്കാ സലാംകൂറി വരവേറ്റ കൊലകോം അസലാം വരമതുല്ലാ ഇബർകാത്തു ഹസരത് അവർ വബറകാതുഹു இன்றைய நிகழ்ச்சியினூடாக நாம் பல்வேறு விடயங்கள் பற்றி ஹசரத் அவர்களோடு கலந்துரையாடவிருக்கின்றோம் குறிப்பாக ரமலான் என்பது ஓர் அடிப்படையில் நோய் நிவாரணியாகவும் அதே போன்று பல்வேறு உடற்பயிற்சியாகவும் அமைந்திருப்பதாக நவீன விஞ்ஞான ஆய்வுகள் கூறுகின்றன அந்த கேள்வியிலிருந்து இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்போம் ஹசரத் அவர்களே இன்றைய நிகழ்ச்சியினூடாக நாங்கள் குறிப்பாக இந்த ரமலான் மாதமானது எந்தளவு தூரம் உடல் ரீதியான குணங்களை உடல் ரீதியான ஒத்துழைப்புகளை மனிதனுக்கு வழங்குகின்றது என்ற கேள்வியிலிருந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் செல்வோம் மனுகுலத்தின் மகுடமாய் நபிகுலத்தின் திலகாய் அல்லாவின் அருப்பழமாய ரஹமத்தாய் வந்ததித்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிஸ்வம் சொன்னார்கள் அவருடைய கருத்துக்களிலிருந்து ஒரு சில கருத்துக்களை உங்களுடைய வினாக்களுக்கு விடையாக தரணும் விரும்புகின்றேன் ஒரு மனிதன் வருடத்தில் பன்னெண்டு மாதத்தில் பதினோரு மாதம் எக்கச்சக்கமாக நல்லா சாப்பிட்றான் கோழி அரிச்சி வேணுமா மாற்றுச்சி வேணுமா ஆற்றச்சி வேணுமா கோழி முட்டை வேணுமா தயிர் வேணுமா பால் வேணுமா நல்ல விட்டமினான சக்தியான சாப்பாடுகளை சாப்பிட்றான் சாப்பிட்டு சாப்பிட்டு அவையெல்லாம் அது கொழுப்பாக மாறி தன்னுடைய நெஞ்சில் கல்பில் ஈரலுக்கு பக்கத்தில் கட்டியாக அமைகிறது இதன் மூலமாக அவன் ஹார்ட் வியாதிக்கு தள்ளப்படுகின்றான் ஹார்ட் வியாதியினால் பாதிக்கப்படக்கூடிய நிலைகளுக்கு அவன் ஆளாகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது எனவே இவன் இந்த குறிப்பிட்ட நாட்கள் சாப்பாட்டை கட்டுப்படுத்தி உணவை கட்டுப்படுத்தி நடந்து கொள்வதனால் அந்த ஈரலில் அமைதிக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய சேர்ந்துக்கூடிய கொழுப்பு சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து உடலுடைய பருவமழையும் சக இதுகளும் குறைந்து அவன் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு திசை திறப்பப்படுகின்றது இந்த இது இது உடல் ரீதியான கிடைச்சது அதே நேரத்தில் அது மாத்திரமல்ல சுக சீனி வியாதி நீரிழிவு விநோயாளர்கள் ஆ நீரில் விநோயாளர்கள் ஓ அது அவர்கள் வந்து அவர்களும் சாப்பாட்டை கட்டுப்படுத்தினால் வைத்தியர்கள் சொல்ல சொல்கிறார்கள் குறிப்பிட்ட காலத்தில் சாப்பாடுங்க இங்கே கொண்ட்ரோலில் கொண்டு வாங்கால் சீனி பாணி பால் வேலிக்கை பால் தக்காளி அந்த பால் இந்த பால் இனிப்பு கொடுத்துன்றாங்கல்லவா இதெல்லாம் கட்டுப்படுத்தின அரும்புதான் அவனுடைய சீனி வியாதியும் நிவர்த்தியாகி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய சக்தி இந்த அரும்பு எங்களுக்கு ஹத் அவர்களே ரமலான் காலத்திலே பல்வேறு அமல்கள் செய்ய வேண்டும் அமல்கள் இவ்வாறான அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இவ்வாறான அமல்கள் அல்குர்வானிலே கூறப்பட்டிருக்கின்றன ஹதீஸ்லே சல்லாஹ் அலி வசலம் இவ்வாறான அமல்களை காட்டித் தந்திருக்கிறார்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் பற்றியும் நீங்கள் கூறுகின்றீர்கள் இவ்வாறான விடயங்கள் பற்றி நாங்கள் ரமலான் காலத்திலே எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் இந்த வேளையிலே எதிர்பார்க்கின்றோம் ஹசரத் அவர்களே அஸ்தால் சொர்க்கவாதிகள் நாலு கூட்டத்தார்கள் என்ற சூழ்நிலையம் சொன்னார்கள் சொர்க்கவாதிகள் நாலு கூட்டத்தார்கள் லிமன் தையபல் கலாம் மக்களோடு பேசும் பொழுது உரையாடும் பொழுது இனிமையாக அன்பாக பண்பாக மலர்ந்த முகத்தோர் தபஸுமாக பேசக்கூடியவர்கள் ஏனென்றால் ஒரு மனனுடைய பேசும் பொழுது கடுமையான முறையில் நாங்கள் குத்துவார்த்தையாக வருத்தம் வரக்கூடியவர்கள் பேசினால் கல்பு வந்து வேதையாகின்றது ஒரு சமயம் ரசூல் நாயகம் சல்லா வசலம் இருக்கும் பொழுது ஒரு பொன்மணி ஒரு தட்டில் பழத்தட்டு இருந்து வந்தான் வந்து நபிகள் நாயகையே தர்பாருக்கு அனுப்பி வச்சான் அனுப்பி மறைந்து பார்த்து கொண்டு இருந்தான் அவளுடைய தோளத்தில் காய்ச்ச பூத்த அந்த பழம் தைத்தான் ரசூல்லா கொடுக்க வேண்டாம் ஆசையிலே வந்தாள் நபிகள் நாயம் அவர்கள் சஹாபாக்கள் பார்க்கிறது இருக்கிறார்கள் எல்லாத்தையும் மிக இனிப்பையாக மிக இன்பமாக நல்லா திண்டு எல்லாம் திண்டுவாங்க கிட்ட இருக்கிறவங்க யோசித்தாங்க நாயகம் செல்லல்லாசா அவர்கள் ஒரு பழம் கிடைச்சா நாலு பேருக்கும் பங்குட்டு சாப்பிடுவாங்களே இன்றைக்கி எல்லாத்தையும் திண்டாங்களே பசியாக இருக்குமா அவங்களுக்கு அல்லது எங்களோட கோவமாக இருக்குமா என்னமோ தெரியல கேட்போம்னு சொல்லி யாரோ சூழல்லா கண்மணி நாயகமே இன்றைக்கி பழம் வந்து நாயகமே தாங்களே எல்லாமே திண்டிங்களேங்களே தரையிலேயே நாயகமே என்ன கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சொன்ன பதிவு தெரியுமா அந்த பழம் மனித வர்க்கத்தால் சொல்ல முடியாத புலி பழம் புளிய வாயில் போட்டு சப்பும் பொழுது மூக்கையும் முகத்தையும் சுலுக்கி காட்டுவீங்க வந்தவன் வருத்தத்தோடு திரும்புவாள் என்னைவாடைய கல்பதை சந்தோஷப்படுத்த முகமாக நான் சொன்னால் நபிகள் நாயகம் செல்ல குணம் எவ்வாறு என்பி சிந்தியுங்கள் அன்பு உள்ள நேர்களே ஒரு மனதைய கல்பை நோய்க்காமல் சந்தோஷமாக பேசக்கூடியவர்களுக்கு சொர்கலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னார்கள் லிமன் சையபல் கலாம் அதாமஸ்யாம் நோன்பை ஒழுங்காக அல்லாவுக்காக வேண்டிய இஹலாசானையத்தோடு அல்லாவுடைய பெருவேறுகளை பேத்துக்கொள்ள வேண்டிய மரமை வாழ்க்கையை நிம்மதியை பெற்றுக் கொள்ள வேண்டிய நபிசல்லாசம் அவருடைய உயர்த்தரமான ஷபாத்தைப் பேத்துக்கொள்வதற்காக வேண்டி அவன் நோன்பை ஒழுங்காக பிடிக்கிறார்கள் குர்வானை ஒதுகின்றார்கள் தௌபா செய்கிறார்கள் திக்கிரி செய்கின்றார்கள் தான தர்மம் இப்படிப்பட்ட இன்னொரு நன்மைகளை எல்லாம் செய்கிறார்கள் இப்படி பாட்டுவார்கள் தாமசியா தாய்யாம் தாய்ய கலாம் தாம் பஷாலிக்கு உணவளிப்பா நான் சொல்லிட்டேன் திரும்பவும் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் தாமு தாம் ஒரு பஷாலிக்கு உணவளிப்பதனால் பலாய் முசிபத்துகள் நோய் நொம்பல தட்டு போகின்றது அல்ல அவருடைய ரஹமத்துகள் கிடைக்கின்றது அவனுக்கு எந்த வழியிலையும் அல்லா ஊத்தாலா இல்லை ஹைரான வழியாகவே எல்லாம் தொடர்ந்து கொடுப்பான் என்பதாக நாம் அறிகின்றோம் தான் ஒசல்லா பில்லை வண்ணா சுனியா மக்கள் எல்லாரும் உலகத்தில் அயந்து தூங்கி கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு மனிதன் எழுந்து ஒது செய்திங்க வந்து அல்லாஹ் அல்லாஹி மினத்தவாபீன் அந்த ஒது எடுத்து முடிஞ்ச சொல்கிறேன் அல்லாஹ் அல்லாஹம் மத்த அல்லாஹ் தௌபா செய்தவர்களில் பிழைவருக்க தேடியவர்கள் என்னும் என்னை ஆக்கி வைப்பாய்கள் நான் என்னையா ஒஜ்ஜாலினியம் முத்தகிறேன் சுத்தவாளிகள் என்னும் என்னை ஆக்கி சு உடம்பு உள்ள கூடல் உள்ளமெல்லாம் ஒஜ்ஜாலி மீதி காலிகேன் சாலிகான நல்லடைகள் மீங்களை சேர்த்து வைப்பாங்க துவாவோட போகிறான் முசல்லாவுக்கு போய் தக்கிபீரை கட்டி தொழுகிறான் கட்டி தொழுது நீண்ட நேரம் உக்குகளையும் நீண்ட நேரம் சுகிதலையும் இருந்து அல்லா இடத்துல அழுத மண்டாடி அவர்கள் வந்து யா தான் என்னுடைய பிள்ளையை பொறுத்தவள் வாயாக நான் தெரிஞ்சவங்களை மன்னித்துக் கொள்வாயாக என்னுடைய இந்த அமலுக்கு கபு செய்வாக என்று கேட்குறான் இந்த நீண்ட நேரம் என்று சொல்லும் பொழுதும் நபிகள் பெருமாள் அசல்லாம் அவர்கள் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகின்றது ஷாபானுடைய பராத்துடைய இரவையில் அவங்க இரவையில் அதிகமாக தொழுவாங்களாம் அப்போ தொழும் பொழுது ஒரு நாள் ரசோல் தான் வைக்கும் பொழுது நீண்ட நேரம் தொழு சுஜி வைக்கிறாங்க ஆயிஷா எல்லாம் ஒன்று அவருடைய மனைவி பார்த்தாங்க நீண்ட நேரமாக இருக்கிறாங்க ரசோல்லா மௌத்தோ ஹயாத்தோ தெரியுதுனு சொல்லி சீனியவர் எல்லாரும் அவங்கள காலை சுரணினாங்க உடனே ரசோல்லா சத்தம் போட்டு சொன்னாங்களே ஹயாத்தோ இயக்கிறது சமிக்கையாக காட்டினாங்க நான் ஹயா இருக்கிறதை விளங்க வைக்க வேண்டி சத்தம் போட்டு சுஜி ஓதி போட்டு தொழுது முடிஞ்ச உடனே கேட்டார்கள் ஆயிஷாவை இந்த என்னால் என்னென்னு தெரியுமான்னு கேட்டேன் இந்த நாள் அல்லாஹு தாலா உடைய ரஹமத்தான பார்வையை கொண்டு எல்லாரையும் பார்த்து அவளுடைய பிள்ளைகளை பருகக்கூடிய நாள் என்று சொன்னார்கள் இப்படி அந்த இருந்து அதிகமாக இஸ்திவார்களை சிவார்கள் அந்த தாகிய தொழுகையிலேருந்து தாகிய தொல்கையிலையும் மக்கள் சாதியான மக்கள் கண்ணீர் வடுத்து அதில் இருக்கப்பார்கள் ஆனால் இல்லார்பா நாலு கூட்டத்தார்களை தவிர இவங்க யார் இந்த நாலு கூட்டத்தாரும் யாருன்னா அவர்கள் தலைநோம்பில் இருந்து நோன்பு கடைசி வரையிலையும் ஒழுங்காக நோன்பு கொடுத்து தர்மம் கொடுத்து குருவான் நோதி திகு திகுகள் செய்து தௌபா செய்தவர்கள் இருபத்தி ஏழாவது இரவு அல் குருவான் உலகத்துக்கு இறங்கப்பட்ட நாள் உலக மக்களுக்கெல்லாம் நீர் விளக்க காட்டக்கூடிய கலங்கரை விளக்கம் போன்ற குர்வான் இறங்கப்பட்ட நாள் அந்த நாளில் அல்லாஹ் நிகழும் பொழுது அல்லாஹு தாலா அவனுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் யார் இவங்க முதுமை ஹம்ரின் கல் குடிப்பவன் வாக்குள் வாளிதேன் தந்தை பெத்தார் தாய் தன்னுடைய கல்வை புண்படுத்தியவர்கள் கல்குடிப்பவன் என்னால் கல் குடித்தவனுக்கு தன்னுடைய ம மது உண்டு மையல் நோய்கள் கட்டுண்ட காடத்தனமான முறையில் தன் மனைவியும் தன் தாயையும் ஒரே கண் கொண்டு பார்க்கக்கூடிய நிலை அவனுக்கு படுகின்றது அது பெரும்பாவம் அதே நேரத்தில் பல மக்களுடைய கேலி கேலி பேச்சுகளுக்கு சிரிப்புகளுக்கு ஆளாகின்றார்கள் அவன் இருக்கிற நிலையை தெரியாது ஒரு நாலு ரக்கத்துக்கு ஒரு ரக்க வலது கையால் சாப்பிடுவான் இழுதுகையால் சாப்பிடுவான் இழுதுகையால் மலம் கலத்து விட்டு சுத்தம் வலது கையால் சுத்தம் செய்வான் இப்படி பல்வேறு முறையில் மாறுபட்ட முறையில் அவன் ஒரு பைத்தியகாரண இருக்கின்றான் அவன் என்றால் நினைச்ச அவர் பொண்ணை கற்பழிப்பான் அடுத்த நாடிகள் இன்னொரு கொண்ட கொலை கொலை செய்வான் இப்படியெல்லாம் பாவத்தில் பெரிய பாவம் தான் மதுவெறி இந்த மதுவெறியை விட்டு நாங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் சூழ்நாயம் கண்கா இப்படிப்பட்டவர்களை இந்து வாக்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மதுமின் ஹம்பின் வாக்குள் வாழ்தேன் தன்னை பெற்றெடுத்த வாப்ப உம்மா வாப்ப உம்மா பற்றி அல்லாஹ் சொல்கிறான் வாபுதுல்லாக வலா துஷிக்கு உபில்லாயிஷையின் வபில் வாழ்தேன் ஹசானா நீங்கள் அல்லாவை வணுங்க சிறுகைக்காதவங்கோ ஆனால் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு நீங்கள் பெயர் வலா தக்குள்ளகுமா உஃபின் சி என்ற வார்த்தை கூட நீங்கள் செல்லாங்க வக்குல்லஹுமா கவுலன் கரீமா சங்கையான அமிர்தமான வார்த்தையாக உமாவோட வா போடக்காது எங்கோ அவர்களோட பஹுல் ஜனஹதுல்லி ஆமிக்காரர்கள் அதாவது ஏஆஃபோஸ் உள்ளவர்கள் விமானப்படை வீரர்கள் பொலிஸீர்கள் நெஞ்ச முன்னு போட்டு நிற்பாங்க அல்லவா அதுமா இன்னைக்கு அவங்களுக்கு நெஞ்சை தாழ்த்தி புய பக்ஸுல்கீ உங்களோட புஜத்தை தாழ்த்தி மரியாதையோட கண்ணியமாக நிலுங்கள் பக்குர் ரபி ரஹம்மா கமா ரப்பையானிசார் அல்லாவே சொல்லித்தாரான் யா லா என்ன எனக்கு இந்த உம்மாவும் வாப்பம் சின்னத்தில் எனக்கு எப்படியெல்லாம் அன்பு காட்டின இறக்கம் காட்டினார்களோ யாருலா அதே அப்படினா என்னை என்ன ஊக்கு நீங்கள் சமதிச்சி வாங்கிட்டு ரப்பில்லாத மீனே ஆலமீனா புரியுமோ சொல்லி கொட்டோம் தாயுடைய தகப்பனுடைய சிறப்பு என்ன இன்றைய நாங்கள் பார்க்க ஒரு கல்யாண வைபம் நடந்தால் அதுக்கு பொண்ணு பொன் பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு வேன் கார்லாம் மத நிற்கும் எல்லாம் ஏறுவாங்க இவங்க ஒரு குடும்பத்தில் போகிறதுக்கு எல்லாம் பொழுது அவங்களோட வாப்பா இவங்க வர சொல்லுவாங்க அவங்க வருவாங்க அவங்க வர வச்சு கொள்ள வாங்களே செவுட்டு பல இல்லை இந்த இது நீங்களும் போகணுமான்னு தாய் தாப்பனுக்கு கேவலமாக பேசுவாங்களேன் அவங்களுக்கு கவலையோடு வந்துவார்கள் சரியா இவைகளை எல்லாம் தள்ளிவிட்டு எல்லாம் சிந்தித்து நாங்கள் தௌபா செய்து எல்லாத்தையும் மேலே வேண்டும் எனவே தாயுடைய தந்தையுடைய கால்மையை புண்படுத்தியவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது என்று சொர்க்க உலகத்துக்கு முடிய முடியாதவர்களுக்கு இல்லை இல்லை இல்லாத அவர்கள் தாயிட தந்தையிடம் பண்ணிப்பு கிடைக்க வேண்டுச்சுனார்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஹசரத் அவர்கள் மிக அழகான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு வழங்கினார்கள் ரமலான் காலங்களிலே ரமலானின் இறுதிப்பகுதிகளே நாங்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் இறுதி பகுதியிலும் அல்லாவுத்தாலா பாவ மன்னிப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலப்பகுதியாக இருக்கிறது அதில் யாருக்கெல்லாம் அல்லாஹூத்தாலா பாவ மன்னிப்பை வைத்திருக்கின்றான் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு வழங்க மாட்டான் போன்ற கருத்துக்களை மிக விரிவான முறையிலே ஹசரத் ஹஸ்புல்லா அப்துல் காதர் ஹசரத் அவர்கள் மிக அழகான முறையிலே எங்களுக்கு விளக்கம் அளித்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் தேசிய தொலைக்காட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜெசாக் முல்லாஹன் ஹசரத் அவர்களை நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் குறிப்பாக உங்களுடைய ஆயுளுக்கு அல்லாஹு தாலா இன்னும் உங்களுடைய ஆபியத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நாங்கள் துவா செய்து கொண்டு இன்ஷா அல்லா இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் பேராசிரியர் கலாநிதி ஹஸ்புல்லா அப்துல் காதர் ஹசரத் அவர்கள் இலங்கையின் மிகச்சிறந்த சிரேஷ்ட ஆலிம்களில் ஒருவர் இலங்கையில் பல்வேறு மதரசாக்களையும் ஆன்மீக நிறுவனங்களையும் ஸ்தாபித்தவர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜெசாக் முல்லாஹன் அஸ்லாம் வலைக்கும் வர السلام <applause> عليكم <applause> <applause> <applause>